கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே உள்ள திம்மச்சத்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் 16 வயது சிறுமி. வேப்பனப்பள்ளி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் ஒன் படிக்கும் மாணவர் ஒருவர் திம்மச்சத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த 16 வயது பெண்ணை காதலித்து வந்திருக்காங்க. காலையிலும் மாலையிலும் இருவரும் சந்தித்து பேசி வந்திருக்காங்க. அதன்படி கடந்த 26ஆம் தேதி அன்று காலை வேப்பனப்பள்ளி பஸ் நிலையத்தில் அந்த மாணவனும் மாணவியும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்கு வந்த அந்த மாணவனின் நண்பர்களான கோழிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த 26 வயதுடைய ராஜா மற்றும் திம்மச்சத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த பிஎஸ்சி பட்டதாரி வாலிபரான 28 வயதுடைய மஞ்சுநாத் ஆகியோர் அங்கு வந்திருக்காங்க. அப்பொழுது அந்த மாணவன் தனது காதலியை அறிமுகம் செய்து வச்சிருக்கான். சிறிது நேரம் அவர்கள் நன்கு பேசிக் கொண்டிருந்தனர். அதன் பிறகு மாணவிக்கு குளிர்பான பாட்டிலை கொடுத்து குடிக்க வச்சிருக்காங்க. தனது காதலன் கொடுத்ததுக்காக அந்த மாணவி அந்த குளிர்பானத்தை குடிச்சிருக்காங்க. குளிர் பாட்டலில் மதுவை மஞ்சுநாத்தும் ராஜாவும் கலந்து வச்சிருக்காங்க. இந்த விஷயம் அந்த மாணவிக்கு தெரியாது. குளிர்பானத்தை குடித்த மாணவி சிறிது நேரத்தில் அங்கேயே மயங்கி விழுந்திருக்காங்க. பின்னர் மாணவியை அவர்கள் 3 பேரும் பஸ் நிலையத்தில் பின்புறம் உள்ள புதர் பகுதிக்கு தூக்கி சென்று பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. மயக்கம் தெளிந்த மாணவி தனது ஊருக்கு சென்று தனக்கு நடந்த கொடுமை குறித்து தாயாரிடம் கூறி கதறி எழுதியிருக்காங்க. அவரின் தாயார் கிருஷ்ணகிரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செஞ்சிருக்காங்க. அந்த புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்து விசாரிச்சு வந்திருக்காங்க. மாணவனையும் அவனது நண்பர்களையும் போஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்காங்க. இது குறித்த சம்பவம் அந்த பகுதியில் வேகமாக பரவி வருகின்றது. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.